வெல்கம் பேக் டு அர் சேனல் லேர்ன் ஹியர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு நம்ம வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கிற பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்கிற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சிலபஸில் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தமே பார்த்தீங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க நான் ஜஸ்ட் பேசிக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் டீச் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸை வந்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபர்னியர் ட்ரைடு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர்ஸ் அப்படின்ற ஒரு மெ மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ஃபை பண்ணிப்பாரு அதனுடைய அட்டாமிக் மாஸை வச்சு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸை வந்து கிளாஸ்ஃபை பண்ணியிருப்பார் அதாவது மூணு எலமெண்ட்ஸ் இதுங்க பாருங்கள் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இந்த மூணு எலமெண்ட்டையும் ஒரு குரூப்பாக வந்து கிளாஸ்ஃபை பண்ணுறாரு அதே மாதிரி குளோரின் புரோமின் அயோடின் இது மூணும் ஒரு குரூப்பு அதே மாதிரி கால்சியம் சிர்கோனியம் பேரியம் இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக கிளாஸ்ஃபை பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா லித்தியமோ அண்ட் பொட்டாசியமோட அட்டாமிக் மாஸை வந்து நீங்கள் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா அதாவது தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் நைன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ வரும் இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் தான் வந்து சோடியமோட அட்டாமிக் மாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாரு இந்த டாபர்னியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஃபூரல் அப்படின்ற ஒரு இது மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு பிளாட்டினம் தான் வந்து அதுக்கு கேட்லிஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு லைட்டரை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் பண்ணுறாரு அந்த லைட்டர் பேர் டாபர்னியர் லேம்புன்னு வந்து சொல்லுவாங்க இவர் கண்டுபிடிச்சதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவரால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு எலமெண்ட்ஸை மட்டும்தான் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடிஞ்சது எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளாஸிகேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ அட்டாமிக் மாஸ் இருக்கிறதையும் ஹை அட்டாமிக் மாஸ் இருக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள அப்ளிகபிள் வந்து ஆகலை ஸோ இந்த ஆவரேஜில் வந்து அது கரெக்டாக வந்து உக்காரல அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் நியூலேண்ட் லா நியூலேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபிஃப்டி சிக்ஸ் நோன் எலமெண்ட்ஸ் வந்து இருந்தது அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸை வச்சு அரேஞ்ச் பண்ணுறாரு அதாவது எப்படின்னா ஒரு ஆக்டேவ்ஸ் ஆக்டேவ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டுன்னு சொல்லுவாங்க எவ்ரி எயித் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஃபஸ்ட் எலமெண்ட்டு எயித் எலமெண்ட்டும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம சங்கீதத்தில் சரிகாமா பாத நீசா அப்படின்னு வந்து ராகம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த சா சாலை ஆரம்பித்து சாலை முடியுது ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கும்னு சொல்கிறாரு ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் ஓகே இதனுடைய லிமிடேஷன்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ டிசிம்லர் அதாவது டோட்டலி டிசிம்லராக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் குரூப்குள்ளே வந்து ஃபிட் ஆகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அட்டாமிக் மாஸ் அதிகமாக இருக்கிறதுக்கெலாம் வந்து இந்த லா ஆஃப் ஆக்டேஸ் வந்து அப்ளிகபிள் ஆகல அப்படின்னு வந்து சொல்றாங்க டாபர் நியர் சாரி நியூலாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேவி மெடல் அப்படின்ற மெடலை வந்து எயிட்டீன் எயிட்டி செவனில் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த மெடல் வாங்கினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேண்ட்லிவோ லோத்தர் மேயர் இவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு முன்னாடி இந்த மெடல் வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அடுத்து டேவி மெடலை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜான் நியூலேண்ட்ஸ் தான் அடுத்து இதனோட லிமிடேஷன்ஸ் பாருங்க நியூலேண்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி சிக்ஸ் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது தான் வந்து மேண்ட்லியோட பீரியாடிக் டேபிள் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த டைமில் மொத்தம் ஃபிஃப்டி சிக்ஸ் நோன் எலமெண்ட்ஸ் இருந்தது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருப்பார் இவர் அது இவர் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்ப்போம் எயிட் வேர்ட்டிக்கல் காலம்ஸ் எயிட்டை வந்து குரூப்ஸாகவும் ஹரிசாண்டல் ரோஸை வந்து செவன் ஹரிசாண்டல் ரோஸை வந்து பீரியட்ஸாகவும் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தோன்னா சிம்லர் ப்ராப்பர்டீஸில் இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே சேம் குரூப்பாக வந்து வருது இவரோட கிளாஸிஃபிகேஷனில் தான் என்னோடய லிமிடேஷன்ஸ் வந்து பாருங்கள் லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சேம் குரூப் வந்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மெட்டலான காப்பரு சில்வர் அதெல்லாமும் கூட வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மெட்டலான சோடியம் பொட்டாசியம் கூட வந்து குரூப் ஆகிக்குது எல ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான பொசிஷன் வந்து இவர் கொடுக்கல அதே மாதிரி ஐசோடோப்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பீராடிக் டேப்பில் வந்து இவர் வந்து இடம் கொடுக்கல மேன்லிவோட பீரியாடிலாம் மேண்ட்லி வந்து பார்த்தோன்னா வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காருனா எதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கேன்னா பெட்ரோலியமில் என்னென்ன இருக்குது காம்போசிஷன் ஆஃப் பெட்ரோலியமை பற்றி இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு இதுதான் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா ரஷ்யாவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயில் ரிஃபைனரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்து யூஸ் ஆச்சு இவரோட ரிசர்ச் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கிட்டு பெட்ரோ பெட்ரோ கெமிக்கல்ஸ்கோட சோர்ஸே வந்து பெட்ரோலியம் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு ஸோ இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு சொல்கிறாங்க ஸோ இவர் மேன்லிவோட பீரியாடிக் டேபிள் தான் என்ன கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி மாடர்ன் பீரியாடிக் டேபிளாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இப்போ ப்ரெசன்ட் டேல இருக்க பீரியாடிக் டேபிள் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஹென்ரி மோஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ட்ரை ஃப்ராக்ஷன் எக்ஸ்ரேமெண்ட் மூலயமா என்ன ப்ரூவ் பண்ணியிருப்பாருனா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா அட்டாமிக் நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் மாஸ் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஸோ மாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து எல்லாமே மாஸ் நம்பர் வச்சு தான் பார்த்தோம் இல்லையா ட்ரையட்ஸ் ஆக்டிவ்ஸ் அதெல்லாம் ஆனால் வந்து இவர் ஹென்ரியோட ஹென்ரி மோஸ்ட்லியோட எக்ஸ்பிரிமெண்ட் படி இந்த ஒரு எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குது மாஸ் நம்பரை பேஸ் பண்ணி கிடையாது ஸோ அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பரை வச்சு இந்த டேபிளை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க மாடர்ன் பீரியாடிக்லா அட்டாமிக் நம்பர்னா என்ன நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோ அதாவது பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்க அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறாங்க அதை வந்து இசட்டுன்ற லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வச்சுருப்பாங்க செவன் பீரியட்ஸு எயிட் குரூப்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதுதான் இது இது ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இந்த பேஜில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மோஸ்ட்லி லானால வந்து என்ன ஆச்சுன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸு நியூக்ளியர் ஃபிசிக்ஸு குவான்டம் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பிரிமெண்டல் எல்லாம் வந்து கொடுத்தாங்க நீல் போர் தியரி மூலயமா இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பாருங்கள் எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் நம் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பரை வச்சு தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அரிசான்டல் ரோஸை வந்து பீரியட்ஸ்னு சொல்கிறாங்க மொத்தம் செவன் பீரியட்ஸ் இருக்குது வேர்ட்டிகல் ரோஸை வந்து பார்த்தோன்னா வேர்டிக்கல் காலம் சாரி வேர்ட்டிகல் காலம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் சொல்கிறாங்க மொத்தம் பதினெட்டு வந்து குரூப்ஸ் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த இந்த குரூப்ஸை வந்து பார்த்தோன்னா மொத்தமே குரூப்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை வந்து இந்த குரூப்பை வந்து பிரிக்கிறாங்க ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸு செகண்ட் குரூப் வந்து அல்கலின் ஏர்த் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க த்ரீ டு டுவெல் குரூப்பை வந்து டிரான்ஸிஷன் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க தேர்டீன்த் குரூப்பை போரான் ஃபேமிலினோ ஃபோர்டீன்த் குரூப்பை கார்பன் ஃபேமிலினோ ஃபிஃப்டீன்த் குரூப்பை நைட்ரஜன் ஃபேமிலினோ சிக்ஸ்டீன்த் குரூப்பை ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் ஆல்கோஜன் ஃபேமிலினும் சொல்கிறாங்க செவன்டீன்த் குரூப்பை ஹாலோஜன்ஸ்னு சொல்கிறாங்க எயிட்டீன்த் குரூப் வந்து நோபல் கேஸ்னு சொல்கிறாங்க ஐபேக்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரியை தான் பேக்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜூரிச் சுவி சுவிட்சர்லேண்டில் வந்து இருக்குது அதனுடைய செக்ரட்டேரியட் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது இப்போ நம்ம ஒரு ஒரு பிளாக் பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் மாடர்ன் பீரியாடிக் லேபில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிடிஎஃப்னு சொல்லிட்டு பிளாக்ஸ் வந்து இருக்கும் அந்த ஒரு ஒரு பிளாக பத்தி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நியூ எலமென்ட்ஸ் புதுசாக கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ்க்கு ஐயூ பேக் நேமிங் பண்ணாங்க அந்த நேம்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேட்டிருக்காங்க நிகோனியம் எலெமென் தேர்ட்டீனுக்கு வந்து நிகோனியம்னு பேர் ஃபிஃப்டீனுக்கு வந்து மாஸ்கோவியம் எலமெண்ட் செவன்டீன்க்கு வந்து டெனிஸினின் எலமெண்ட் எயிட்டீனுக்கு வந்து ஒகானைசான் அப்படின்ற மாதிரி நேம் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் நம்ம இப்போ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் குரூப் ஒன் அண்ட் டூ தான் வந்து நம்ம எஸ் பிளாக் வந்து சொல்கிறோம் லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஷப் ஷப் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா வந்து நம்ம எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு வந்து சொல்கிறோம் இது வந்து ரொம்பவே அல்கலின் அதாவது பேஸிக் இன் நேச்சராக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அல்கலி மெட்டல்ஸ்னு சொல்கிறோம் இங்கே மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன் அண்டு டூ ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அல்கலி மெட்டல்ஸ்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்கலின் ஏர்த் குரூப் குரூப் ஒன்னை வந்து அல்கலி மெட்டல்ஸ்னும் குரூப் டூவை வந்து அல்கலி ஏர்த் மெட்டல்ஸ்னும் வந்து நம்ம சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட் லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபில் ஆச்சுன்னா அதை நம்ம பி பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம் இந்த வந்து தேர்ட்டீன் டு எயிட்டீன்த் குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம பி பிளாக்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் ஃபேமிலிஸ்லாம் வந்து இருக்குது இன் அடிஷன் டு நோபல் கேஸ் நோபல் கேஸும் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு பி பிளாக்குள்ள தான் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக்ல பிக்கெஸ்ட் வெரைட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த இந்த ஒரு பிளாக்ல மட்டும்தான் எல்லா டைப் ஆஃப் மெட்டல்ஸுமே இருக்கு அதாவது மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு டூவல்ல இருக்கிறதே வந்து டி சப்ஷெல்லா வேலன்ஸ் எலக்ட்ரான் அதாவது லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து லாஸ்ட் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா டி சப்சலில் வந்து ஃபில் ஆயிருக்கும் அதை தான் நம்ம டி பிளாக் எலமெண்ட்டுன்னு வந்து சொல்கிறோம் இதை வந்து நம்ம பீரியடிக் டேபிளில் சென்டரில் தான் வந்து நம்ம பார்ப்போம் அதாவது எஃப் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் நடுவில் இருக்கிறதா வந்து நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம டிரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு வந்து சொல்கிறோம் அடுத்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் குரூப் த்ரீ எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இன்னர் எஃப் சப் சப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருப்பாங்க அதனால தான் நம்ம இதை வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம இன்னர் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு வந்து சொல்கிறோம் இதை ஸோ ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ்க்குள்ளவே இது வந்து இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இதை இன்ன டிரான்சேஷன் எலமெண்ட்ஸுன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட் எலமெண்ட் பேர் வந்து லேந்தனியம் ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதை வந்து நம்ம லேந்தனைட்ஸுன்னு அடுத்து இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டீனியம் அதை ஃபாலோ பண்ணுறதை வந்து நம்ம அசிட்டினைட்ஸும் சொல்கிறோம் இந்த பீரியாடிக் டேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லேந்தனைஸ் அசிட்டினைட்ஸ் ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மெட்டல்ஸு நான் மெட்டல்ஸுன்னு சொல்லிட்டு கலர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்கலி மெ மெட்டல் அல்கலி மெட்டல்ஸு அல்கலை நர்த் மெட்டல்ஸு ட்ரான்ஸிஷன் மெட்டல்ஸ் எல்லாமே எல்லோவில் இருக்குது பாருங்க டி பிளாக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேந்தனைஸ் அசைட்டினைட்ஸு அதெல்லாமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோர்டூன் இந்த டி பிளாக் எலமெண்ட் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸு மோஸ்ட் ஆஃப் த கலர்டு சால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ்குள்ள தான் வரும் அதாவது ட்ரான்ஸ்லேஷன் எலமெண்ட்ஸாக தான் இருக்கும் அதே மாதிரி டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் மாறிட்டே இருக்கும் ட்ரான்ஸ்லிஷன் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லிட்டிக் மோஸ்ட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஷன் எலமெண்ட் வந்து கேட்லிஸ்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க கேட்லிஸ்ட்னா ஒரு தூ தூண்டுற மாதிரி ஒரு ரியாக்ஷனை தூண்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம கேட்டலிஸ்ட் அதை ஆட் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து இருக்கும் அந்த ரியாக்ஷன் ஸோ அதை தான் நம்ம கேட்டலிஸ்ட்டுன்னு வந்து சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதனால் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு வருதுன்னு பார்த்தோன்னா அது வந்து ட்ரான்ஸிஷன் அயான்ஸ் வந்து அதில் இருக்கிறதுனால தான் இந்த கேட்லிஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர்டு சால்ஸு இது மாதிரிலாம் வரதுக்கு காரணம் வந்து ட்ரான்ஸிஷன் அயான்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதாவது பேஸ்டான ஃபன் அட்டாமிக் நம்பரை வச்சு தான் இருக்குது ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி அது அட்டாமிக் நம்பர் தான் ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்க பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பீரியாடிக் டேபிள் ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட்டஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பீரியடிக் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எஸ் ஒன் இதுதான் வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான வந்து ஒரு எலமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸாகவும் ஆக்ட் பண்ணும் ஹாலோஜனாகவும் ஆக்ட் பண்ணும் ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வந்து இது இருக்குது ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து பார்த்தோன்னா லூஸ் பண்ணிடும் லூஸ் பண்ணி ஹைட்ரஜன் அயானை ஃபார்ம் பண்ணோம் அதனால் இதை வந்து நம்ம அல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லலாம் அதே மாதிரி இது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஹைட்ரட் அயானை ஃபார்ம் பண்ணும் அதனால் இதை நம்ம ஹாலோஜன்ஸ்னு வந்து சொல்லலாம் அல்கலி மெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் ஆனால் வந்து ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் தான் ஸோ இதனால தான் ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்க பொசிஷன் ஆஃப் ரேர் கேஸ் ரேர் கேஸ்னாவே நமக்கு தெரியலையா ஹீலியம் நியான் ஆர்கான் க்ரிப்டான் ஜெனான் அண்ட் ரேடான் இதெல்லாம் தான் நம்ம ரேர் கேஸஸ்னு வந்து சொல்கிறோம் குரூப் எயிட்டீனில் தான் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் பீரியாடிக் டேபிளில் இதை வந்து நம்ம நோபல் கேஸ்னு சொல்கிறோம் இல்லை ரேர் கேஸ்னு சொல்கிறோம் நம்ம ஏன் வந்து பார்த்திங்கன்னா நோபல் கேஸ் ரேர் கேஸ்னு சொல்கிறோம்னா இது வந்து ரேராக தான் கிடைக்கக்கூடிய எலமெண்ட் இது நமக்கு நிறைய வந்து அபுடென்ட்டாக வந்து கிடைக்கல ரேராக தான் கிடைக்கிது அதனால நம்ம வந்து இதை ரேர் கேஸ்ன்னு வந்து சொல்கிறோம் அதே மாதிரி சப்ஷெல் செல் அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து லாஸ்ட்டு ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும் ஸோ ஸ்பேஸே வந்து இருக்காது இப்போது லாஸ்ட்டு ஷெல்லில் வந்து எயிட் தான் அதனுடைய மேக்ஸிமம் இதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் எலக்ட்ரான்ஸுமே அதில் போய் ஃபில் ஆகிருக்கும் ஃப்ரீ ஸ்பேஸே வந்து அங்கே இருக்காது இன்னொரு எலமெண்ட்டோட கம்பைன் ஆகிறதுக்கு ஃப்ரீயான ஒரு இதுவே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஸ்பேஸே இருக்காது அதனால இது எந்த எலமெண்ட்டோடுமே வந்து ரியாக்ட் ஆகாது ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னர்ட் கேஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்க இந்த ஆனால் இது வந்து நம்ம கம்மியாக தான் கிடைச்சாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் இருக்குது ஹீலியம் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் பலூன்ஸ்ல யூஸ் பண்ணுறாங்க நியான் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் லேம்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கான் கேஸை ஆர்கான் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பல்ப்ஸில் வந்து ஃபில் பண்ணுறாங்க ரேடானை வந்து ரேடானை வந்து பார்த்தீங்கன்னா ரேடியாக்டிவ் கேஸாகவும் நமக்கு யூஸ் ஆகுது அடுத்து இப்போ நான் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் மெட்டல்ஸ்னால் என்ன மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் ஹார்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஷைனியாக இருக்கும் மின் மெ மின் மினுக்கும் அடுத்து மெல்லபிள் மெல்லபிள்னா அது வந்து நம்ம ஷீட் மாதிரி ஆக்கலாம் ஃபியூசபிள் அண்ட் டக்டைல்னால் வந்து நம்ம ஒயர் மாதிரி அதை தின்னாகவும் வந்து லென்த்தியாகவும் ஆக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியும் கண்டெக்ட் பண்ணும் ஹீட்டையும் வந்து அது வந்து கண்டக்ட் பண்ணும் எக்ஸாக்ட் மெர்குரி மெர்க்குரி வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் வந்து சாலிடா தான் இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல ஆனால் மெர்க்குறி மட்டும் பார்த்தோன்னா வந்து சாலிடா இருக்காதுன்னு சொல்றாங்க மெர்கூரி மட்டும் இதுக்கு இதுக்கான எக்ஸப்ஷன்ஸ்னு வந்து சொல்றாங்க பாருங்க எக்ஸாம்பிள் அல்கலின் மெட்டல்ஸ்க்கு வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம் எக்ஸாம்பிள் அல்கலைன் அர்த் மெட்டல்ஸ்க்கு வந்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்றாங்க டிரான்ஸிஷன் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து அயன் அண்ட் நிக்கல்னு சொல்கிறாங்க அதர் மெட்டல்ஸ் என்னன்னா அலுமினியம் அண்ட்னு சொல்கிறாங்க நான் மெட்டல்ஸ்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட் ஸோ மெட்டல்ஸ்க்கு என்னென்னலாம் கேரக்டர்ஸ் இருக்கோ அது எதுவுமே இதுக்கு இருக்காது அதனால் நம்ம நான் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் மெட்டலாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் நான் மெட்டல்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் போரானு அரிசனிக்கு இது ரெண்டுமே அடுத்து நம்ம பார்க்க போறது அலாய் அலாய்னா என்னன்னா டூ ஆர் மோர் மெட்டல்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணோம் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணோம்னா அதுதான் நம்ம அலாய்னு சொல்லுவோம் நம்ம வந்து ரொம்ப ஓல்டன் டேஸ்லேயே வந்து இந்த அலாய்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பிரான்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் தான் அது வந்து நம்ம பழங்காலத்துல இருந்தே நம்ம பிரான்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிராஸ் வந்து பார்த்தோன்னா காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்ததான் நம்ம பிராஸ்ன்னு வந்து சொல்கிறோம் அது ஒரு அலாய் தான் அலாயோட அட்வான்டேஜ் தான் என்ன அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமா இது வந்து கொராய்டு அண்ட் கெட் கொராய்ட் வெரி லெஸ் எக்ஸ்டன் அதாவது ஈஸி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது துரு ஏறாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து பியூர் மெட்டலை விட ஹார்டாகவே இருக்கும் அதாவது கோல்டு வந்து காப்பரோட மிக்ஸ் பண்ணோம்னா கோல்டை விடவே இது வந்து என்னவாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் அதே மாதிரி லெஸ் கண்டக்டன்ஸ் குட் கண்டக்டராக வந்து இது இருக்காது காப்பர் வந்து குட் கண்டக்டர் தான் ஆனால் வந்து பிராஸும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் அண்ட் பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர் கிடையாது அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ப்யூர் மெட்டலை விட எக்ஸாம்பிள் வந்து சோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெட் அண்ட் டின்னோட அலாய் அது வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மி தான் அதனுடைய ஒரிஜினல் மெட்டலை விட மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி மெர்க்குரி கூட எந்த ஒரு மெட்டலையும் நம்ம சேர்த்து அலாய் பண்ணோம்னா அதுக்கு பேர் அமால்கம்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்க்கான ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இந்த டேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டேபிள் வந்து ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்பியரன்ஸ் வைஸ் எப்படி இருக்கும்னா மெட்டல்ஸ் வந்து லஸ்டராஸாக இருக்கும் நான் மெட்டல்ஸ் வந்து நான் லஸ்ட்ரஸாக இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஹார்டாக இருக்கும் கிறிஸ்டலைன் சாலிட்ஸாக இருக்கும் இதுக்கு எக்ஸப்ஷன் வந்து மெர்குரி மட்டும்தான் லிக்விடாக இருக்கும் நான் மெட்டல்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லை கேஸ் ஃபார்மில் இருக்கும் இதுக்கு எக்ஸப்ஷன் வந்து டைமண்ட் டைமண்ட் மட்டும் ஹார்டாக இருக்கும் ஹார்ட் சாலிடாக இருக்கும் ப்ரோமின் வந்து லிக்விடாக இருக்கும் இந்த எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து கொஷின் ஏரியாவே இங்கே அடுத்து டென்சிட்டி டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டியாக இருக்கும் ஆனால் எக்ஸப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம் மட்டும் நான் மெட்டல்ஸ் வந்து லோ டென்சிட்டியாக தான் வந்து இருக்கும் அடுத்து மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கும் இதுக்கும் எக்ஸப்ஷன் வந்து சோடியம் அண்ட் பொட்டாஷியம் இதே நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கும் அதுக்கு எக்ஸப்ஷன் வந்து டைமண்ட் அண்ட் கிராஃபைட்டு சொல்கிறாங்க மெல்லபிலிட்டி அண்ட் டக்டைலிட்டி அதை நம்ம பார்த்தோ இல்லையா ஷீட்ஸாக மேட் பண்ணுறது ஒயராக பண்ணுறது நம்ம மெட்டல்ஸ் வந்து ஷீட்ஸாகவும் மேட் பண்ணலாம் ஒயராகவும் வந்து நீட்டாகவும் பண்ணலாம் ஆனால் சாலிட் நான் மெட்டல்ஸாக பிரிட்டில் அது மாதிரி இதை வந்து நம்மளால் பண்ண முடியாது நான் மெட்டல்ஸாக ஹீட் கண்டக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் வந்து ஹீட்டை நல்லாவே கண்டெக்ட் பண்ணும் நான் மெட்டல்ஸ் வந்து ஹீட்டை வந்து அவ்வளோவா கண்டக்ட் பண்ணாது எக்ஸப்ஷன்ஸ் வந்து இதுக்கு டைமண்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் எலக்ட்ரிசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இது மெட்டல்ஸ் நல்லாவே கண்டெக்ட் பண்ணுவோம் நான் மெட்டல்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணாது இதுக்கு எக்ஸப்ஷன் வந்து கிராஃபிட் இது கொஷின் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க எக்ஸப்ஷன் கிராஃபேட் அடுத்து சோனோரிட்டி சோனோரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ப்ரொடியூசிங் கேரக்டரை தான் நம்ம சோனோரிட்டின்னு சொல்கிறோம் நம்ம மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இதே நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணாது இதுக்கு எக்ஸப்ஷன் வந்து அயோடின் மட்டும் தான் அயோடின் மட்டும் ஒரு பாட்டில போட்டு நம்ம வந்து குளுக்கினோம்னா ஷிங் மெட்டாலிக் கிளிங்க் கிளிங்க் சவுண்ட் மட்டும் நமக்கு லைட்டாக வந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க அலாய் ஃபார்மேஷன் பாருங்கள் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வந்து ஃபார்ம் ஆகும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வித் நான் மெட்டல்ஸோட சேர்ந்தும் வந்து அலாய் வந்து ஃபார்ம் பண்ணும் ஆனால் நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா அலாய் வந்து ஃபார்ம் பண்ணாது இதுக்கு எக்ஸப்ஷன் வந்து போரியம் கார்பன் சிலிக்கான் பாஸ்பரஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா மெட்டல்ஸோடு சேர்ந்து அலாய் ஃபார்ம் பண்ணும் இந்த இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ் போரான் கார்பன் சிலிக்கான் பாஸ்பரஸ் இதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் மெட்டல்ஸ்க்கு நான் மெட்டல்ஸ்க்கு இருக்குன்னு பார்ப்போம் எலக்ட்ரோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலக்ட்ரோ நெகட்டிவ் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் தான் ஏன்னா வந்து மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணும் லூஸ் பண்ணி கேட்டையான ஃபார்ம் பண்ணும் எலக்ட்ரோ நெகட்டிவ் நான் மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் இது ஏன் எலக்ட்ரோ நெகட்டிவ்னா நான் மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணும் கெயின் பண்ணி ஆனையான வந்து ஃபார்ம் பண்ணுது ஆக்சிஜனோட சேர்ந்து மெட்டல் ஆக்சை மெட்டல்ஸ் வந்து மெட்டல் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும் நான் மெட்டல்ஸ் வந்து கோவலண்ட் ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது வாட்டரோட சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் கோல்டு வாட்டரோடு சேர்ந்தா மெட்டல்ஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் பண்ணுது நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனோ ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜனை வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது ஸ்டீம் ஸ்டீம்னா நான் ஆவி அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அது மாதிரியான மெட்டல்ஸ் மெக்னீஷியம் அயன் அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ரெஸ்பெக்டிவ் ஆக்சைட்ஸையும் ஹைட்ரஜனையும் வந்து பார்த்தோன்னா நமக்கு கொடுக்குது நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமோட கம்மியாக தான் வந்து ரியாக்ட் பண்ணுது இந்த நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க காப்பர் நிக்கிள் சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தோன்னா எப்பவுமே வாட்டரோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணவே பண்ணாது ஸோ தான் நம்மளால் கோல்டு அண்ட் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியுது டே டு டே லைஃப்பில் ஸோ காப்பர் நிக்கிள் சில்வர் அண்ட் கோல்டு வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகவே ஆகாது ஆசிடோட வந்து சேர்ந்துச்சுன்னா என்ன ஆசிடோட மெட்டல் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சால்ட் கிடைக்குது ஆக்ஸ் ஆஸ் ஆசிடோட நான் மெட்டல் சே தான் நமக்கு ஆக்சி ஆசிட்ஸ் வந்து கிடைக்குது ஆக்சைட்ஸோ இல்லை ஆசிட்ஸோ வந்து நமக்கு கிடைக்குது ஹாலஜன்ஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு அயோனிக் ஹேலைட்ஸ் கிடைக்குது நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவலன்ட் ஹேலைட்ஸ் வந்து கொடுக்குது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் பாருங்கள் மெட்டல்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும் அதாவது எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணும் நான் நான் மெட்டலோடு செய்யும் போது நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ரெடியூஸ்டு அதாவது எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணும் மெட்டல்ஸோடு சேரும் போது அடுத்து பாருங்க இந்த அலாயோட காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுது என்னென்ன காம்போசிஷன் அலாய்ஸுக்கு பிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் காப்பர் அண்ட் சிங்க் இஸ் யூஸ்டு ஃபார் டெக்கரேட்டிவ் ஆர்டிகல்ஸ் அண்ட் டேப்ஸ் அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் பிராஸில் பிராஸில் தான் நம்ம வந்து டேப்ஸ்லாம் போடுவோம் ஸோ அடுத்து பிரான்ஸ் பிரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் அண்ட் தின் தான் வந்து நம்ம பிரான்ஸுன்னு வந்து சொல்கிறோம் இது வந்து ஸ்டாட்டியூ அண்ட் மெட்டல்ஸ் நம்ம வந்து வெண்களை செலாம் செய்கிறோம் இல்லையா அதுதான் வந்து பிரான்ஸ் அடுத்து சால்ஜர் சோல்ஜர் சால்டர்னால் லெட் அண்டு டின்னு சால்ட்ரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக் சர்க்கியூட்லாம் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இல்லையா பார்த்துரும் அதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபெர் அயானு கார்பனு குரோமியம் அண்ட் நிக்கில் இதெல்லாம் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ண யூடென்சில்ஸு ச சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்னது நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற இன்ஸ்ட் கத்தி அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து இதை வச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு தான் வந்து மேட் பண்ணுறாங்க ஏன்னா இது துரு பிடிக்காது அதனால தான் அடுத்து ஜெர்மன் சில்வர் இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெஸ் ஜெர்மன் சில்வர் வந்து என்ன காம்பினேஷன் பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கில் அண்ட் ஜிங்க் சேர்ந்தது தான் வந்து ஜெர்மன் சில்வர்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி செய்கிறோம் இல்லையா அதுதான் ஜெர்மன் சில்வர்னு சொல்கிறாங்க அடுத்து கன் மெட்டல் கன் மெட்டல் வந்து எதனுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா காப்பர் டின் அண்ட் ஜிங்க் தான் வந்து கன் மெட்டல்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து கன்ஸ் அண்ட் கன்ஸ் மேக் பண்ண யூஸ் ஆகுது ஸ்பெக்டக்கல்ஸ் நம்ம கண்ணாடி போடுறோம் இல்லையா கண்ணுக்கு அந்த கண்ணாடியோட ஃப்ரேம் செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து டியூராலுமினியம் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெக்னீஷியம் காப்பர் அண்ட் மேங்கனீஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் டியூரா அலுமினியம் ஏர்கிராஃப்ட் பாடிஸ் வந்து மேக் பண்ண அதாவது நம்ம ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூரரை போட்டு படம் இல்லையா அந்த குருவி எக்ஸாம்பிள் வச்சு சூர்யா சொல்லியிருப்பார் ஸோ அது அதே மாதிரி வெயிட் கம்மியாக இருந்தால் வந்து நமக்கு ஃபியூவல் கன்சப்ஷன் கம்மியாகும் அதனால் சின்ன ஏரோப்ளைன்ஸ் வந்து வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இன்னொரு ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு வந்து பெயிண்ட்டே அடிக்காமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு பேசஞ்சர் அவங்களால எக்ஸ்ட்ரா வந்து அந்த இடத்துல கன்சூ இது ஆக்குபை பண்ண முடியுது அந்த பெயிண்ட்டோட வெயிட் வந்து கம்மியாச்சுன்னா நம்ம அதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு மூணு டிக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ ஏர்கிராஃப்ட்ஸோட பாடி பார்ட்ஸ் வந்து எப்போவுமே வெயிட்டாக இருக்கக்கூடாது வெயிட் கம்மியாக இருந்தால் தான் அதனால் வந்து நமக்கு வந்து பார்த்தினா வானத்தில் வந்து பறக்க வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அலுமினியம் நீங்கள் வீட்டில் அலுமினியம் பாத்திரம்லாம் தூக்கி பார்த்துருக்கீங்களா நம்மளோட வீட்டில் இருக்க சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் ரெண்டுத்தையும் நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அலுமினியம் பாத்திரம் தான் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் பாடிஸ் எல்லாமே இது மாதிரி அலுமினியம் அலாய்ஸில் தான் வந்து செய்வாங்க அடுத்து பாருங்கள் மக்னாலியம் மெக்னாலியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம் சேர்ந்ததான் தான் மெக்னாலியம் இது வந்து கிச்சன் அப்ளையன்சஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து ஸ்டீலு ஸ்டீல் வந்து பார்த்தினா அயனும் கார்பனும் சேர்ந்தது தான் வந்து ஸ்டீலு இது வந்து ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஷிப்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இந்த ஸ்டீல் வச்சு தான் வந்து மேக் பண்ணுறாங்க அடுத்து மோர் நோ பாருங்க மோனல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் என்ன அலாய்னா நிக்கல் அண்ட் காப்பர் ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு மோனல் அப்படின்ற ஒரு இது வந்து ஃப அலாயை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏர்கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் ராக்கெட்டு ஸ்கின் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் ராக்கெட் பிளேன்ஸ் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா ராக்கெட் விடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒரு ராக்கெட்ஸ் செய்வாங்க இல்லையா அதோடைய மேல்புற தகடு தகடாக வந்து போடுறதுக்கு வந்து இந்த மோனல் அலாயை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மோனல் அலாய் எதனுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நிக்கல் அண்ட் காப்பர் ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட டீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் டிஎன்பிசி சம்பந்தமான எல்லா வீடியோஸுமே என்னோட சேனலை நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்